ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சிக்கன் சுண்டை ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு சோம்பு இடித்து வச்சது, 1/4 கிலோ சிக்கன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன், ஆயில் போட்டுக்கிட்டேன். அதிலே பட்டை லவங்க மசாலா போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும், அதுவும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு போட்டுக்கணும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. இஞ்சி பூண்டு இடித்து வச்சது ஏன் போடுறோன்னா அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அதிலே வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம், போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அப்புறம் வந்து சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்டு அதை சிக்கன் மட்டும் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அதிலே வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரம் தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றாதீங்க, நல்லா ஒரு 2-3 செகண்ட் நல்லா போட்டு வதக்கிடுங்க. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வந்த உடனே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இது ரெண்டு பரப்பி பரப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்கு. சீக்கிரம் ஓகே. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.